ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்யூட்டர் ஜோஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் ஹவு டு ஃபில்டர் யூஸிங் ஆட்ரிபியூட்ஸ் இன் ஜேக்யூரி. ஸோ ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நம்மளோட கண்டென்ட்ஸை ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்றா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் பேராகிராஃப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இந்த பேராகிராஃபில் ID1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃபில் ID2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடியோட நேம் பார்த்திங்கன்னா நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் 3 ID, தென் பேராகிராஃப் 4 ID, அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லாங்குவேஜ் ஜிப்ரிஷ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஐடியில் பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3, பேராகிராஃப் 4 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜிபி, அதாவது ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பட்டன் 1, ஸோ இந்த ஐடி பார்த்திங்கன்னா பட்டன் 1 கொடுத்துருக்கேன். இந்த ஐடி கிளிக் பண்ணும்போது நமக்கு ரெடின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஃபில்டர் யூசிங் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தோடனே நமக்கு ரெடி அப்படின்ற மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட பட்டனோட கிளிக்கிங் ஈவன் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுது. தென் இதில் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட ஃபில்டரிங்கை நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேராகிராஃப் டேக்கில் எந்த இடத்துல நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் பேராகிராஃப் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி பேரான்தசிஸ்க்குள்ளே நம்ம செக் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேரான்தசிஸில் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் ஆட்ரிபியூட் நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நம்ம சிங்கிள் கோட்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி பின்னாடி நான் சிங்கிள் கோட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டாட், ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கோலன் அண்ட் தென் டபுள் கோட்ஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா செமிகோலன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்டை மட்டும் நான் பிங்க்கில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். தென் ஃபில்டர் யூசிங் ஆட்ரிபியூட்ஸ் கிளிக் பண்ணோடனே நம்மளோட கிளாஸ் இருக்கிறது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஐடி இருக்கிறதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா சேம் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடி அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ ஐடி ஆட்ரிபியூட் எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதில் நம்ம ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் பேராகிராஃப் 3லேயும் நம்ம ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம ஐடிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ரிமைனிங் 4 நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, எனக்கு பர்டிகுலராக இந்த பேராகிராஃப் 1 தான் எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கமெண்ட் லைனில் போட்டுறேன். ஸோ பேராகிராஃப் ஐடி ஈக்குவல் டு பேரா 1. ஸோ பேரா 1 இருக்கிற ஐடி மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும். ஸோ நமக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகணும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிளிக் கொடுத்தோன்னா நமக்கு பேராகிராஃப் 1 மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது நம்ம எந்த பேராகிராஃபில் நம்ம ஐடி பேரா 1 சொல்லி கொடுத்துருக்கோமோ அது மட்டும் நமக்கு செலக்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேராகிராஃப் 2 வேணும் அப்படின்னா நீங்கள் பேராகிராஃப் 2 P2 பேரா 2 அப்படின்ற ஐடி இருக்கிற பேராகிராஃப் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபில்டர் யூசிங் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு அந்த பேராகிராஃப் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனான ஐடியை நீங்கள் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஐடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிமிலராகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேராகிராஃப் 1, பேரா 2, பேரா 3, பேரா 4 கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு என்ன ஆகணும்னா இந்த PAR அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஐடியும் நமக்கு செலக்ட் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னா நான் இந்த லைன் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கேப் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கேப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு PAR சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த PAR எந்த ஐடியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஐடிஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த 4 ஐடிஸையும் நமக்கு என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் யூசிங் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு இந்த 4 ஐடிஸையும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப் வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஐடியுமே நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 4 ஐடிஸ்க்குமே அதான் கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு 4 ஐடிஸும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஆட்ரிபியூட் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம லாங்குவேஜ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு லாங்குவேஜ் ஆட்ரிபியூட் இருக்கிற எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதில் நான் LANG அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிற
ரெண்டு பேராகிராஃப்ஸும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் இதில் நம்ம ஜிப்ரிஷ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த ரெண்டு பேராகிராஃப் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு பர்டிகுலராக செலக்ட் ஆகணும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அதையும் நம்ம நம்மளோட ஃபில்டரிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் ஈக்குவல் டு ENIFN US அப்படின்றத கொடுத்துட்டோன்னா நமக்கு இங்கிலீஷ் இருக்கிறத மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும், அதாவது யூஎஸ் இங்கிலீஷ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஜிப்ரிஷ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். தென் யூஎஸ்க்கு பதிலாக நம்ம ஜிபி அதாவது ஜிப்ரிஷ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செலக்ட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் ஜிப்ரிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜிப்ரிஷ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ கொடுத்தோன்னே நமக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் நம்ம செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி கூட உங்களோட பேராகிராஃப்ஸையோ அல்லது கண்டென்ட்ஸையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tutorjoyce.com விசிட் பண்ணி பாருங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.